Why they wanna move like that? Where you want one? Why you want act like that? Why you அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இந்த வீடியோவோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி காமிக்க போகிறேன் அப்படிங்கிற தகவல், நம்ம தமிழ்நாட்டோட எல்லையில் இருக்கிற முதுமலை டைகர் ரிசர்வுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கு நான் இப்போ வந்திருக்கேங்க. இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் பந்திப்பூர் சஃபாரி ஒன்று இருக்குங்க. இந்த வீடியோவில் இந்த பந்திப்பூர் சஃபாரி எப்படி இருக்குது, இந்த பந்திப்பூர் சஃபாரியோட ரேட்டு என்ன, டைமிங் என்ன, அதே மாதிரி இந்த பந்திப்பூர் சஃபாரியில் நம்ம என்னென்ன விலங்குகள்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் அமைஞ்சிருக்கிற பந்திப்பூர் சஃபாரி ஒர்த்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒர்த்தன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் சஃபாரி போனப்போ நிறையா விலங்குகளை பார்த்தேன். எந்த ஒரு சஃபாரியுமே விலங்குகள் அதிகமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த சஃபாரி ஒர்த்தாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சஃபாரி போகும்போது டைமிங் சூஸ் பண்ணுறது இருக்கிறதுலே முக்கியமான விஷயங்க. நான் வந்து இந்த சஃபாரிக்கு எப்போ போனேன்னா ஒரு சண்டே ஈவினிங் கடைசி ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி போனேங்க. இந்த பந்திப்பூர் சஃபாரியில் கடைசி ட்ரிப்பு எப்போன்னா 5 மணிக்கு தான் கடைசி ட்ரிப்பு. இந்த 5 மணிக்கு ஒரு பஸ்ஸு சஃபாரி இருக்குது. நான் வந்து 4:15 இந்த சஃபாரி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 5 மணிக்கு போகிற பஸ்ஸுக்காக நான் டிக்கெட் புக் பண்ணி போயிருந்தேங்க. ஏன் 5 மணிக்கு போனேன்னா ஈவினிங் டைம் போகும்போது மேக்ஸிமம் விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வரும், அதாவது நீர்த்தேக்கம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டைமிங் சூஸ் பண்ணி போனேங்க. போனதில் நான் வந்து எக்கச்சக்கமான விலங்குகளை பார்த்தேங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு புலியையும் பார்த்தேங்க. புலி பார்க்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம லக் இருந்தால் மட்டும்தான் புலி கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி லக் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த பந்திப்பூர் சஃபாரி எங்கே இருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் போய் திருப்பி எங்கே வந்து சேருது அப்படிங்கிற மாதிரியான முழு தகவலையும் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த சஃபாரியோட டைம் பார்த்திங்கன்னா 1:30. இந்த சஃபாரி வந்து 3 ஃபெசிலிட்டி இருக்குங்க. பஸ் சஃபாரி, ஜீப் சஃபாரி, சாம்பர் சஃபாரி, இந்த மாதிரியான 3 ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த 3 சஃபாரியோட அதாவது 3 ஃபெசிலிட்டியோட ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அனிமலோட சைட்டிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இங்கே இருந்து தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுக்கு மேலே நான் பேசுகிறது நேரடியாக ரெக்கார்டாகுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சஃபாரி எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை முழுசாக நம்ம பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. எதில் போகுது, எதில் திரும்புதா? இந்த ரோட்ல இதில் போகுதா? இங்க இருந்து தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகுது. கூட ஒரு கைடு வந்து இருக்கிற டவுட் இருந்தால் மட்டும் கேட்க சொல்கிறாரு. சைலண்டாக வந்து வெளியே இருக்கிறத அப்சர்வ் பண்ண சொல்கிறாரு. வெளியே என்னென்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ண சொல்கிறாரு. இங்கே எலிஃபென்ட்ஸ் இருக்கா? இப்போ எலிஃபெண்டோட இதான் சாணமா நிறையா இருக்கா? நிறைய இருக்குது. எல்லாமே வந்து இது எல்லாமே எலிஃபெண்ட் ஏரியா தான். யானைக்கு வந்து அதிகமாக இருக்க ஏரியா தான். ஸோ அதனால தான் வந்து யானை சாணம் நிறையா இருக்குது.
கரெக்டாக அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துருக்குலிங்க. அதாவது மெயின் ரோட்டில் 15 மினிட்ஸ் உள்ளே வந்து இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. டைம் இப்போ கரெக்டாக வந்து 5:10. இதில் ஒரு ரோடு போதும், அதில் ஒரு போதும், இப்படி போய் சுற்றி எடுத்து வருமோ, இதில் போய் சுற்றி அதில் வருமா. நான் அந்த பக்கம் ஏதாவது தெரியுதுன்னு பார்த்து சொல்லு, தெரிஞ்சது சொல்லு. ஃபுல்லாக யானை சாணம் தான், எக்கச்சக்கமாக யானை சாணம் இருக்குது. இது ரோடு போகுது, சுற்றி சுற்றி ரோடு போகுது, இதில் வர்றது ரோடுங்க. இந்த பக்கம் ரோடு போகுது, ரிட்டர்ன் ஆகுதையே. இப்போ இன்னும் போகுது வழி, அது வரைக்கும் போகுது, அங்கே போயிட்டே இருக்கு. அப்படி போய் இப்போ சுற்றி ரிட்டர்ன் வரணும் நினைக்கிறேன். அன்பா இன்னும் தண்ணி இருக்குங்க, தண்ணி இருந்தேன்னா நம்ம எலிஃபன் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வேன் வருது, பஸ்ஸு. இப்போ அதில் போகுதோ அந்த பஸ் அதில் போகுது. நான் கூட ரிட்டர்ன் வருதுன்ட்டுருந்தேன், அதில் வருது. பாரு இந்த பக்கம் தண்ணி இருக்கு பாரு.
எலிஃபென்ட் எலிஃபென்ட் ஆ எலிஃபென்ட் இருக்கு எல்லாமே இருக்கு. இங்கே இருக்கு தண்ணியில் இருக்கு மான் கூட்டமே ரெண்டு யானை இருக்கு ரெண்டு யானை இருக்கு மான் கூட்டம் ஒரு சின்ன குட்டி யானை இன்னொரு யானை இங்கே இருக்கு. தண்ணிக்குள்ள இறங்குது ஒன்று
Because good memory power, good communication skill in the world. What about the body? Only a simple foot of elephant. Only a simple foot of elephant. பக்கத்துலேயே போகிறாரு, பரவாயில்ல. இப்போ இங்கே கீழே இது இருக்கு. இட் இஸ் 150 to 200 கேஜிஸ் பர் டே. 100 to 200 கேஜி தின்னு. பட் 50% டைஜஷனும் 50% வேஸ்ட் ஆகும். மூணுமே வந்து பெண் யானை. ஏன் தந்தம் இருந்துச்சுனா ஆண் யானை, தந்தம் இல்லைனா பெண் யானை. தண்ணியில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போகுது. நல்லா வந்து தண்ணி வந்து அடிக்கிற சம்மருக்கு, அடிக்கிற வெயில் இருக்கு. இந்த சம்மரில் வந்து தண்ணியில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போகுது. விளையாடுதா? ஆமாம், அந்த குட்டி யானை விளையாடுதாட்ருக்கு. தூக்கி நம்ம உதைக்கிறேன். ஜிங்கைகள் இதாவே
ஃபர்ஸ்ட் ஒன் சாம்பார் டியர், இந்தியா லார்ஜஸ்ட் டியர். செகண்ட் ஒன் ஸ்பாட்டட் டியர், தேர்ட் ஒன் பார்க்கிங் டியர், ஃபோர்த் ஒன் மவுஸ் டியர். மவுஸ் டியர் பார்க்கிங் டியர் வெரி ரேர் திஸ் டைம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஸ்பாட்டட் டியர், ஆன்ட்லர் வித் மேல், வித்வுட் ஆன்ட்லர் ஃபீமேல். பட் ஆன்ட்லர் இஸ் நாட் பர்மனெண்ட், எவ்ரி இயர்ஸ் இட் பாஸ் டவுன் அண்ட் நியூ ஒன் க்ரௌத். ಕೊಂಬಳ ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸತಿ ಬಿದಾಗ್ತಾ ಇರ್ತವೆ, ಮತ್ತೆ ಹೊಸ ಕಲಿತಾ ಇರ್ತವೆ. ಕೊಂಬಳ ಅನ್ನಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಫೀಮೇಲ್ ನ ಅಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂತ. இந்த இடத்துல ஒரு கோயில் வரு, ஸோ பயங்கரமான கோயில் இடத்துல, அருமையான இடத்துல கோயில் இருக்கு. அது சிவன் கோயில் இருக்கு, மான் நிறையா இருக்கு. சூப்பராக மணந்து மானோட சை, சாரி யானையோட சைட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சுல. தண்ணியோட மான் கூட்டம் ப்ளஸ் ஒரு மூணு யானை தான் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன், நல்ல ஒரு லொக்கேஷனில் வந்து யானை. கண்டிப்பாக இங்கே தண்ணி இருக்கனால யானை இருக்கும். அந்த பக்கம் வழி இருக்கிற அந்த வழியில் போகும்போது அந்த வழியில் போய் அப்படி போய் வருது. கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்துச்சுன்னா யானை பார்க்க முடியாது, ஏன்னா அடிக்கிற வெயிலில் வந்து மேக்ஸிமம் உள்ளே வந்து வராது. இதே ஈவினிங்கு மார்னிங் டைம்னா வந்து கண்டிப்பாக இந்த தண்ணிக்கு வந்து யானை வரும். நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு பாருங்களா மான் நிறைய போகுது. என்ன ஒண்ணுமே தெரியலையா? ஏதாவது தெரியுதா? ஒண்ணு மயில, மயில் பீகாக், பீகாக் நிறைய பீகாக் இருக்கா? பீகாக் நம்ம வீட்டு பக்கத்துல நிறைய இருக்கு. என்னது 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 கழுத்துக்கா என்னது? டைகரா? எங்க டைகருங்க? ஒரு டைகர் ஒன்று போயிட்டு இருக்கு, படுத்துருக்குங்க. தெரியுதா? இங்கே தெரியுது. சவுண்ட்
ரூம்லேருந்து வெளியே வராதுங்க. வண்டி கிராஸ் ஆகி வரைக்கும் வெளியே வராது இல்லைங்களா? சவுண்ட் பார்த்துருச்சு. என் சவுண்ட் பார்த்தனால பார்த்தினா அந்த அப்படியே உட்காந்துருச்சு. இந்த பந்திப்பூரில் எத்தனை டயர் இருக்குங்க? 190+ வண்டியே தான் பார்த்துட்டுருக்கு. நல்லா பெருசுங்க. வாக் 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 பண்ணுது. சவுண்ட் நைஸ். சைலண்ட் ப்ளீஸ். வாக் பண்ணி வருதுங்க. வருது வருது நேராக வருதுங்க. அதுக்குள்ளே போயிடுச்சு. அந்த இதில் கொஞ்சம் முன்னாடி போகணும் நினைக்கிறேன். வருதுங்க அந்த பக்கம் வருதுங்க. அங்கே தான் இருக்கு. படுத்துருங்க. அங்கே படுத்துருக்குங்க. அங்கே படுத்துருக்கு பாருங்க. சரிங்களா? அங்கே படுத்துருக்கு பாருங்க. அங்கே படுத்துருக்கீங்க. படுத்துருச்சுங்க. கீழே படுத்துருக்கு. ஆஃப் மாடா படிக்க. ஆ சிட்டிங். யா யா இங்கே இங்கே வந்து ஷேக்காக பாருங்கள். ஷேக்காக பாருங்கள். ஷேக்காக பாருங்களா? ஃபுல்லு மளிகை பிடிச்சது நோட் விட்டாங்க. மளிக வண்டி பார்த்தமே வந்து உள்ளே வந்து உட்காந்துருச்சிங்க. அங்கே படுத்துக்கு பாருங்க. இந்த வழியில் இந்த வழியிலே படுத்துருக்கு பாருங்க. கொஞ்சம் பேக் கொஞ்சம் ரிவர்ஸ் கொஞ்சம் ரிவர்ஸ். ஆ ஓகே ஓகே. இந்த வழியிலே படுத்துருக்கு பாருங்க. படுத்துச்சுங்க. வழியிலே அப்படியே படுத்துருச்சு. இங்கே படுத்துருக்கு. இந்த வாக் பண்ணுற வழியே படுத்துருக்கு. படுத்துருச்சுங்க கரெக்டாக. ஃபோனில் தெரியுங்களா? 5 o'clock சார். ஃபைன் ஓ கிளாக் தெரியுதுங்களா? சைலண்ட் ஆகிட்டு
ಅದೇ ಬರುತ್ತೆ, ಅದು ಬರುತ್ತೆ, ಸೈಲೆಂಟಾಗಿ ಬರುತ್ತೆ ಅದು. ಸರಿಯಾಗೋದಾರೆ எந்திரிக்காதுங்க, நம்ம வண்டி நகர வரைக்கும் வராது. டோட்டல் பந்திப்பூர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்க? 1020 ஸ்கொயர் கிலோமீட்டர். 1020 ஸ்கொயர் ஃபீட். பட் 82 ஸ்கொயர் கிலோமீட்டர் சப்பரிசன் கொடுத்துருக்காங்க. ஓகே. 82 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே. ஸோ 82 வந்து 11-12 டேக்கர்ஸ் மட்டும்தான். ஓகே, கிடைக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி சஃபாரியில் சஃபாரியில் உங்களுக்கு டயர் நிறைய பார்த்துருக்கீங்களா? கிடைச்சிருக்கு சார், நிறைய கிடச்சிருக்குங்க. லக்கு டைகர்லாம் அவ்வளோ சீர் கிடைக்காது. லக்கு டைகரில் சான்ஸ் இல்லை. யானை வந்து பார்த்தினா வந்து மேக்ஸிமம் நிறைய பார்க்க சான்ஸ் இருக்கு. டைகர்லாம் வந்து லக்கு தான். படுத்துச்சு படுத்துச்சு. ஆமாம், நம்ம மட்டும் தான் தமிழா? இல்லை இல்லை, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவர் வந்து கைடு இருக்குல்ல, கைடு வந்து ஃபோன் பண்ணி சொன்னார். டைகர்லாம் சான்ஸ் இல்லை. லக்கு அவங்க வந்து பார்த்தினா ஃபோன் பண்ணி சொல்லி இந்த ஜீப் வந்து இப்போ வந்திருக்கு. ஆமாம், இது இந்த இது சாம்பர் சாம்பர் இது டைகர்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு முன்னாடி இந்த சாம்பர் வண்டி வந்திருக்குது. வந்து அந்த டைகர் பார்க்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்காங்க. டைகர்லாம் எதிர்பார்க்கல. இது வரைக்கும் நான் காட்டில் ஃபாரஸ்டில் டைகர் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து டைகர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு, ரொம்ப ரேரு. லக்கிவன் டைகர் நல்லா ஒரு டிஸ்டன்ஸில் தெரியும். வீடியோவில் வந்து பார்த்தோன்னா வந்து பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா தெரியாது, ஒரு டிஸ்டன்ஸில் தெரியும். வாக் பண்ணதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது, பட் வீடியோவில் எந்தளவுக்கு தெரியும் தெரில. நம்ம வந்து நேரில் வந்து சூப்பராக பார்த்தோம், பட்டு வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில. பட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து டைகர் பார்த்தாச்சு. என்ன இருக்குங்க, இன்னொரு ஜீப் வருது, அது வண்டி வருது. அதுக்கு வந்து இப்போ சொல்ல போகிறாங்க டைகர் இருக்குன்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துமே வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. கம்யூனிகேட் பண்ணிட்டு டைகர் தானே, அந்த டைகர் வந்து லக்கு ரேர் கண்டிஷனு. ஸோ அதனால தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, ட்ரக்கிங் வாங்கிடுறேன்ல. அந்த வாக் பண்ணுறது ட்ரக்கிங் பண்ணுற பார்த்தோன்னா வே இருக்குல்ல, அந்த வேலை கரெக்டாக படுத்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா படுத்துது, அப்புறம் எந்திரிச்சு வந்தது, வந்து வாக் பண்ணி வந்து மறுபடியும் வந்து ட்ரக்கிங் பண்ணுற வேலை வந்து படுத்துருச்சு. சான்ஸ் இல்லை. ஒர்த்து தான். நான் வந்து பார்த்தோன்னா இந்த பந்திப்பூர் சஃபாரி அப்படி இருக்குன்னு அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் வந்தேன். பட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது, எந்தளவுக்கு சக்ஸஸாக இருக்குன்னு தெரியல. அப்படியே தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து டைகர் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா இது வந்து சீசன், இந்த வந்து இந்த சம்மரில் வந்து பார்த்தோன்னா உள்ளே எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா வெளியே ஒரு தண்ணீர் கரியால் ஒரு இதெல்லாம் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஈவினிங் டைமு இல்லைன்னா ஏர்லி மார்னிங் டைம் இந்த டைம் வந்தோம்னா வந்து டைகரை வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. எப்போ வந்தாலும் சரி, எல்லாருமே லாஸ்ட் ட்ரிப் வந்து வாங்க, இல்லைன்னா ஏர்லி மார்னிங் ட்ரிப் வாங்க. இந்த ரெண்டு ட்ரிப்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. மற்ற டைமில் கிடைக்குமான்னா தெரில, அது அவங்க லக்கு தான். அருவே அப்படி போகுது, அங்கே நிறைய மான் இருக்கும் போல இருக்கு. மான் தான் இருக்கு. மான் செமையாக இருக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு மான் கூட்டம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகிற கொம்பு வச்சுட்டு வருமானம்.
அங்கே பார்த்து செம்மையாக இருப்பார். மான் கூட்டம் இருக்கே அதில் பாரு எவ்வளோ பெருசு செம. ஆமாம் மான் நிறைய இருக்கு. மான் வந்து எங்கே வேணால் பார்க்கலாம் இந்த ஏரியாவில். ரோட்லேயே மான் நிறைய பார்க்கலாம். டைகர் தான், சான்ஸே இல்லை. அது டைகர் பார்த்தது இன்றைக்கி சான்ஸே இல்லை. பயங்கர லக்கு தான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், பயங்கர ஹாப்பி. அங்கே இன்னொரு வண்டி வருது, சாம்பர். இன்னொரு சாம்பர் வண்டி இருக்கு. மேக்ஸிமம் அவங்களும் அந்த டைகரை பார்க்க தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தோன்னா டைகர் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து எல்லா பஸ்ஸுக்குமே அந்த சாம்பர் ஜீப்பு எல்லாத்துக்குமே வந்து அந்த கைடு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ட்ரிப்பில் ஏதாவது இந்த டைமிங்கில் இருக்கிற எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அந்த டைகரை போய் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு கைடு பண்ணுறாங்க, பரவாயில்ல. யானையும் பார்த்தாச்சு, மானும் பார்த்தாச்சு, புளியும் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான் இந்த காட்டில் இருக்கா? கரடி இருக்கு, கரடி இருக்கு, கரடியெல்லாம் இருக்குது. மறுபடியும் என்ன பார்க்க போகிறோம் தெரியல, பார்ப்போம். அங்கே இன்னொரு பஸ் வருது. ஆனால் இந்த ஃபாரஸ்ட்டை பயங்கர புழுதியாக இருக்குது. ஏன் மண் பறக்குது. நேராக இப்போ அந்த வண்டியுமே அந்த டைகரை பார்க்க தான் போவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் அந்த டைகரை பார்க்க போயிடுவாங்க. அப்போ நம்ம வண்டி தான் டைகரை பார்த்துருக்கோம். நம்ம தான் டைகரை பார்த்து நம்ம வண்டியில், அதாவது நம்ம பஸ்ஸில் வந்தால் நம்ம கைடு தான், நம்ம ட்ரிப்பு தான். நம்ம ட்ரிப்பில் பார்த்து டைகரை பார்த்து மற்ற எல்லா பஸ்ஸுக்குமே எல்லா சாம்பர் ஜீப்பு எல்லாத்துக்குமே கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மளுக்கு வந்து லக்கு நல்லா இருக்குன்னு ஒன்றும் இல்லை. ஜீப் வருது, அதை கழுவி விடுறாங்க. சாம்பர் வருது, அதை கழுவி விட்ருக்காங்க. ஒன்றும் முன்னாடி இல்லை. என்ன இருக்குது? ஏதாவது இருக்கா? இல்லைல்ல, ஏதாவது இருக்கா? இல்லை, வழி விட்ருக்காங்க, அவ்வளோதான். ஏன், என்ன இருக்கு, என்ன இருக்கு? இது சாட்டு மாடு, சாட்டு மாடு பைசன். ஒரு பைசன் படம் கேட்க. ஓகே, அங்க ஒரு பைசன் வந்து படுத்துட்டு இருக்கு. வயிறு பப்பளம் மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸும் இதில் பார்த்தலாம் போல இருக்கு. ஓகே, மேல் பிளாக் கலர் பிக் சைஸ் மேல் ரவுட் ஆரா ஃபீமேல் பேஸ் வெயிட் மோர் தென் 110. என்ன நேம் அதுக்கு? இந்தியன் பார்ட் கான்னா சமம்.
ஓகே ஓகே. மான் மான் தான் நிறைய இருக்கு. மான் இல்லாத இடமே கிடையாது. மான் வந்து இல்லாத இடமே கிடையாது. மானெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையா. இந்த ட்ரிப்பில் வந்து இல்லை, இந்த சஃபாரிலையும் மான் வந்து பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம். நாங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தப்போ குறைஞ்சது ஒரு 1500 2000 மானை பார்த்துருப்போம். ஸோ அதனால் இவங்களும் வந்து இந்த சஃபாரியில் வரும்போது மான் வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நிறையவே பார்க்க முடியுங்க. பெருசாக எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோன்னா எலிஃபண்ட்டு, அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரேராக வந்து கிடைக்கிற டைகர். கண்டிப்பாக இந்த இப்போ உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த டைகர் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் இல்லையா. இந்த ட்ரிப்பில் இப்போ இருக்கிறவங்க இப்போ போனாங்கன்னா மேக்ஸிமம் அங்கே இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஃபுல்லாக யானை சாணம் தான் அங்கே. என்ன இருக்கு யானையா? என்ன இருக்குங்க? யானையா? ரெண்டு யானை இருக்கா? உள்ளே இருக்கா? ஓ ஓகே 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 ஓகே. அங்கே தெரியுது ரெண்டு யானை. இங்கே தண்ணி இருக்கே. இரு இரு ஒரு இங்கே தண்ணி இருக்குது, அதனால் இங்கே வந்துருக்குது. தண்ணி இருக்குதுனால அங்கே இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நிறைய வழி இருக்கும் போல இருக்கு. எதுலையோ போய் வருது, இதில் போய் அதில் போய் அதில் போய் நிறைய வழி வருது. மேக்ஸிமம் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க போல இருக்கு. இங்கே இருக்கு, இங்கே 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 எது பேர்? மங்கூஸா? மங்கூஸ் லங்கூஸ் லங்கூர் லங்கூஸ் 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 நம்ம நிறைய பார்த்துருக்கேன். காலையிலேருந்து ரோட்லேயே பார்த்துருக்கேன். இங்கே ஒன்று இருப்பார், இங்கே ஒன்று இருப்பார், இங்கே ஒன்று இருக்கு. நம்ம காலில் வண்டியில் வரும்போதே பார்த்தோம், காரில் வரும்போது ரோட்லேயே பார்த்துருக்கோம் நிறையா. உங்களுக்கு இவங்களுக்கு டைகர் பார்க்க தான் போகிறாங்க. இருக்கலாம், மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லேயாவது கண்டிப்பாக தெரியும். எப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த ஏரியாவில் அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயாவது கண்டிப்பாக அந்த டைகரை பார்க்க முடியும். இப்போ இந்த டைமில் வந்து சஃபாரியில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. Thank you.
இந்த பந்திப்பூர் சஃபாரி ஒருத்தான பார்த்தோன்னா ஒருத்தான். அதாவது இந்த சொல்ல முடியாது, கரெக்ட் கரெக்ட். இந்த ட்ரிப்பு டைமிங், அந்த டைமிங் சூஸ் பண்ண கரெக்டாக. டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு, பரவாயில்ல. டிஸ்டன்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. ஆ, 1.5 hours, 1.5 hours ஆகும் போது பரவாயில்ல. நின்று பார்த்துட்டு போகிறக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்குது. யானை சாணம் தான் நிறையா இருக்குது, ஃபுல்லாக தான் இங்கே பாரு, ஃபுல்லாக தான். இங்கே தண்ணி நிற்கும் போல இருக்கு மழை பெஞ்சேன்னா. ஸோ மலையில் பெஞ்சு தண்ணி இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக யானை இருக்கும். சரிதான், யானை சாணம் நிறையா இருக்கு. வின்டர் சீசனில் வந்தோம்னா இங்கெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. தண்ணி எங்கே இருக்கு அங்கெல்லாம் யானை கண்டிப்பாக இருக்கும். இந்த சம்மருங்கிறதுனால பார்த்தோன்னா மண் நிறைய பறக்குது, அது ஒன்று தான் கொஞ்சம் ட்ராபேக் தெரியுது. மண் நிறைய பறக்குது, நம்ம ஃபேஸ்க்குலாம் மண் ஃபுல்லாக அப்பிக்குது. Thank you.
மண்ணு தான், மண்ணு தான் ஃபேஸ்லேயே ஃபுல்லாக அடிக்குது, பயங்கரமாக மண்ணு பிறகுது. போனமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஃபேஸ்க்குலாம் மண்ணு அப்பிருச்சு. மரம் 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 தட்டலாம், டைமிங்லாம் நல்லாயிருக்கு. டைமிங்கில் பார்த்தோன்னா வீடியோ எடுக்கும்போதே அந்த சன்செட்டோட சூப்பராக இருக்குது. கரெக்ட் கரெக்ட், இந்த ஈவினிங் சன்செட்டோட வீடியோ கேப்சர் சூப்பராக இருக்குது. முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், நம்ம பஸ் ரோடு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், மெயின் ரோடு கொஞ்சம் கரெக்ட். ஃபாரஸ்ட்டில் போகிற ட்ரிப்பு வந்து அனைமும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நல்லா ஒரு அருமையான ட்ரிப்பு, சூப்பர். நல்ல ட்ரிப்பு தான், அருமையாக இருந்து நீங்கள் டைம் கரெக்டாக வந்து 6:10 ஆச்சு. இங்கேருந்து மறுபடியும் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, டோட்டலாக வந்து 1 hour 30 minutes. பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட சஃபாரி டைமிங்கு, மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் டைமிங் போட்டிருக்காங்க. மார்னிங் வந்து பஸ் டைம் வந்து 6:30 9:30 வரைக்கும், ஜிப்ஸி வந்து 6:30 10:30 வரைக்கும், ஈவினிங் செஷன் வந்து பஸ் வந்து 2:30 5:30 வரைக்கும், ஜிப்ஸி வந்து 2:30 6:30 வரைக்கும்.
லாஸ்ட் ஈவினிங் சஃபாரி வந்து 5 to 6:30. சஃபாரி ரேட் டீட்டெயிலு, பஸ் வந்து 90 மினிட்ஸ்க்கு, டோட்டலாக வந்து ஒரு அடல்ட்டுக்கு 650 ருபீஸு. இதே ஜிப்ஸிக்கு 120 மினிட்ஸ்க்கு ஒரு அடல்ட்டுக்கு, சாரி 5 அடல்ட்ஸு, 5 அடல்ட்ஸ் சேர்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 5,500 ருபீஸ் ஆகுது. சாம்பர் வந்து 120 மினிட்ஸ்க்கு டோட்டல் 8 அடல்ட்ஸ்க்கு 7,900 ருபீஸ் வருது. இதுதான் வந்து இந்த பந்திப்பூர் சஃபாரியோட டைமிங்குமே ரேட் டீட்டெயிலுமே. இதுதான் வந்து புக்கிங் ஆஃபீஸு. இப்போ வந்து நம்ம கடைசி ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டோம். 5:30 இந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து முன்னாடி வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து சைடில் வந்து சில கடைகள்லாம் இருக்குது. நம்ம வந்து போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம இப்போ வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் சஃபாரி போயிட்டு வந்துட்டோம். சஃபாரியில் யானை மட்டும் இல்லாமல் டைகரையும் பார்த்துட்டோம். டைகர் வந்து லக் இருந்தால் தான் கிடைக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி வந்து லக்கு நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால் நான் வந்து டைகரை பார்த்துட்டு வந்துட்டேன். மொத்தத்தில் இந்த சஃபாரி இருந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா தான் இருந்தது, சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் வந்து ஈவினிங் டைமு. ஈவினிங் டைமுமே நம்ம சூஸ் பண்ணி போனோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி டைகரை பார்க்கக்கூடிய சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைமிங் செலக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் டைமாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஏர்லி மார்னிங் டைம் 6:30 அந்த டைமை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சஃபாரி வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.